ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ் வழங்கும் நெல்சன் வெங்கடேசன் இயக்கத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிக்கும் ஃபர்கானா வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். கண்ணன் ரவி குரூப் பெருமையுடன் வழங்கும் விக்ரம் சுமாரன் இயக்கத்தில் சாந்தனு பாக்யராஜ் நடிக்கும் ராவணக்கோட்டம் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். தீபிகாவோட சங்கீத் மேக்கப்ல இவ்வளவு டீடைல்ஸ் இருக்கா? இதெல்லாம் உங்க ஃபேன்ஸ்க்காக ஷேர் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கூட கிடையாது. ஆனா என்ன மாதிரி மேக்கப் வந்து வேர் பண்ணுவாங்க, இப்படி எல்லாம் ப்ராப்பரான மேக்கப் வந்து ப்ராசஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தன்னோட ஃபேன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்ப மேக்கப் போடுறாங்க அப்படின்னா இதை பத்தி கண்டிப்பா உங்களுக்கு பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் தீபிகா அவங்களுடைய சோசியல் மீடியா பக்கத்துல நேத்துக்கு வேர் பண்ணிருந்த சங்கீத் மேக்கப் உடைய வீடியோ இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி பக்கத்திலே ஷேர் பண்ணிருந்தாங்க. கலா காலம் காலங்கள் சீசன் 2 ல நடிச்சிருக்கிற ஆக்ட்ரஸ் தீபிகாவுக்கும் அண்ட் ராஜா வெற்றி பிரபுவுக்கும் நாளைக்கு மேரேஜ் நடக்க போகுது இல்லையா? இதன் காரணமா மெஹந்தி ஃபங்க்ஷன், சங்கீத் ஃபங்க்ஷன், இன்னைக்கு ரிசப்ஷன் அண்ட் நாளைக்கு கல்யாணம் அப்படின்னு நிறைய விசேஷங்கள் வச்சிருக்காங்க. அண்ட் எல்லாமே பஞ்சாபி ஸ்டைல்ஸ்ல தான் நடந்துட்டு இருக்கு. சோ ஒவ்வொருத்துக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மேக்கப்ஸ் வந்து அவங்க வேர் பண்ணிருந்தாங்க. மெஹந்தி செரமனிக்கு ரொம்ப லைட்டான மேக்கப் தான் அவங்க வேர் பண்ணிருந்தாங்க, அது பார்க்கும் போது தெரிஞ்சிருந்தது. அதுக்கப்புறமா நேத்துக்கு அவங்க வந்து சங்கீத் ஃபங்க்ஷன் அப்படிங்கறதுனால கொஞ்சம் ஸ்பெஷலா உங்களுக்கு மேக்கப் வியர் பண்ணிவிட்டாங்க. அண்ட் ஓவரால் லுக்ல பாக்குறதுக்கு தீபிகா ரொம்ப அழகா இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நார்மலான ஃபேஸ்ல அவங்க மாய்ஸ்சரைசிங் கிரீம் வந்து அப்ளை பண்ணிருந்திருக்காங்க. இந்த மேக்கப் எல்லாமே அவங்க ஸ்கின் போர்ஸ்ல வந்து இறங்கிட கூடாது அப்படின்னு ஸ்கின் ப்ரிப்பரேஷனுக்காக ஒரு கிரீம் வந்து அவங்க அப்ளை பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா லைட்டா இந்த காம்பாக்ட் பவுடர் போட்டதுக்கு அப்புறமா ஸ்வெட் ஆகாம இருக்கிறதுக்கு பிரைமருமே கோட் பண்ணிருந்தாங்க. அண்ட் ஐஷேடோ பாத்தீங்கன்னா லைட்டா வேணும் அப்படின்னு கேட்டதுனால அவங்க வியர் பண்ணிருந்த ட்ரெஸ் வந்து கோல்டன் கலர்ல இருக்கு அப்படிங்கறதுனால அதே மாதிரி லைட் கலர்ல தான் ஐஷேடோ வந்து வியர் பண்ணி கொடுத்திருந்தாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து ஐப்ரோஸ், அது வந்து திக்கன் அண்ட் டார்க்கனா இருந்தாதான் ஓவராலா இந்த போட்டோகிராஃபில பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அதுவுமே ரொம்ப அழகா பண்ணிருந்தாங்க. அதுக்கு அடுத்ததா ஐ லேஷஸ்ல வந்து அதுவுமே கொஞ்சம் டார்க்கனா தெரியணும் அப்படின்னு அந்த லேஷஸ்லயுமே அவங்க பிளாக் ஷேடோ வந்து அடிச்சு விட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா ஃபவுண்டேஷன், கன்சீலர் இதெல்லாமே போட்டு ஓவராலா அவங்களோட லுக் பாக்குறதுக்கு பிரைட்டா இருந்தாங்க. அண்ட் ஹேடோவுமே ரொம்ப சிம்பிளா தான் இருந்துச்சு. இப்படி சிம்பிளா இருந்தாதான் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அந்த மேக்கப் ஆர்டிஸ்டுமே அவங்களுக்கு ரொம்ப அழகாத மேக்கப் பண்ணி விட்டு இருந்திருக்காங்க. அவங்க கேட்ட மாதிரிதான் கஸ்டமைஸ் பண்ணிருந்திருக்காங்க. ஆனா அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. சோ எல்லாத்துக்கும் மேல அவங்க சங்கீத்துக்கு ரெடியாக இருந்தாங்க இல்லையா? சோ சங்கீத் ஃபங்க்ஷன்ல இந்த பொண்ணு மாப்பிள வந்து என்ட்ரி கொடுக்கும் போது தனித்தனியா அவங்களுக்கான இன்ட்ரோடக்ஷன் வந்து ஒரு சாங் பிளே பண்ணிருவாங்க இல்லையா? அப்போ தனித்தனியா அதாவது தீப்ஸா இருக்கட்டும் அண்ட் ராஜாவா இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேருமே தனக்குன்னு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும் போது அவங்களுக்காக ஒரு சாங் வந்து பிளே பண்ணுவாங்க. அந்த சாங் ஆல்ரெடி அவங்க ரிஹர்சல் பண்ணிருந்திருப்பாங்க, அந்த சாங்க்கு தான் அவங்க டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா? ஆனா அதுலதான் இருக்கு ஒரு சர்ப்ரைஸ். இதுலயுமே அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒற்றுமையா அப்படின்னு கேக்குற மாதிரி தான் தீப்ஸும் சரி ராஜாவும் சரி ரெண்டு பேரும் ஒரே சாங் தான் செலக்ட் பண்ணி அந்த சாங்க்கு ரிஹர்சலுமே முடிச்சு அந்த மேடையில அவங்க டான்ஸ் ஆடி இருந்தாங்க. அவங்களோட இன்ட்ரோடக்ஷன் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. அண்ட் அவங்களோட கண்களில் தெரியுது இந்த அளவுக்கு லவ் இருக்கு அப்படின்னு தீப்ஸுமே அதை தான் சொல்லியிருக்காங்க. என்னோட கண்களும் அதுக்கப்புறமா என்னோட கைகள் இந்த மாதிரி ஆடும் பொழுது எனக்கு தெரியுது நான் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு அப்படிங்கறது என்னாலேயே பார்க்கும்போது ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு தீபிகாவுமே ஷேர் பண்ணிருந்தாங்க. அண்ட் ராஜாவை பத்தி சொல்லவே வேண்டாம், செம்மையா டான்ஸ் பண்ணுவாரு. தாய் கலவி சாங்கா இருக்கட்டும், அதுக்கப்புறமா நிறைய டப்பாங்குத்து சாங்ஸ், அதுக்கப்புறமா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சங்கீத் ஃபங்க்ஷன்ல டான்ஸ் பண்ணி இதுக்கு எல்லாரையுமே இம்ப்ரெஸ் பண்ணிருந்திருக்காங்க. சோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு டக் வார் மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா தீப்ஸும் சரி ராஜாவும் சரி ஒருத்தர் கொடுத்தர் மிச்சம் தான், ரெண்டு பேருமே வெல்லா டான்ஸ் பண்ணிருந்தாங்க. சோ டான்ஸ் வந்து ஆடுறதுக்கு முன்னாடி வந்து தீபிகா ரொம்ப ரொமான்டிக்கா ராஜாவை போய் ஹக் பண்ணி ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி, சோ டான்ஸ் நீயும் நல்லா பண்ணு நானும் நல்லா பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குள்ள பேசிக்கிட்ட விஷயமுமே சோசியல் மீடியா பக்கம் ஷேர் பண்ணிருந்தாங்க. இந்த தருணங்கள் எல்லாமே பார்க்கும் போது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் வெயிட்டிங் ஃபார் தேர் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்குள்ளே அவ்வளோ ஈகர்னஸ் இருக்குல்ல. ஸோ நீங்க இதை பார்க்கும்பொழுது என்னெல்லாம் நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளட்ஸோட இணைஞ்சிருங்க. பிரவீன் சார் வந்து நீங்க தான் இருக்கியா, சென்னை தான் இருக்கியா, ஆடிஷன் வான் கூப்பிட்டது தான். எனக்கு ஆக்சுவலி ஸ்ட்ரகிள் எல்லாருக்கும் தான் இருக்கு. இந்த டைம் உங்க ஆடிஷன் வந்தது வந்துட்டு நான் நேர்ல பார்த்து வாய்ஸ் இருக்குமா இதுல நான் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணது கிடையாது. பட் ஆப்வியஸ்லி லைஃப்ல சில பேர் நெகட்டிவ் ரோல் பண்றாங்க, சில பேர் பாசிட்டிவ் ரோல் பண்றாங்க. கிளாஸே இப்ப எங்களுக்கு ஃபுல்லா இருக்கு. எப்படி இதெல்லாம் எபிசோட் பார்த்துதான் கேக்குறீங்க? வாழ்க்கையில ஒரு லவ்னு ஒண்ணு வந்து அது கொஞ்சம் அடி வாங்கிடுச்சு. அழகலண்டி இருக்கேன் எப்படி இருக்கு ஐயோ முடியலாம் கேட்டா அழுவாங்கன்னு தெரிஞ்சும் ஒரு கேள்வி கேட்பாங்க. இன்ஸ்டாகிராம்லயே போட்டுட்டேங்க அடுத்த மாசம் கல்யாணம். அம்மா அப்பா வெரி சப்போர்ட்டிவ், தே லைக் உனக்கு எப்போ ஃபீல் ஆகுதோ நீ வெனியா ரெடி சொல்லுங்கன்னு சொன்னாங்க. சின்ன வயசுலேருந்தே வெட்டிங் வந்து இப்படி இருக்கணும், நான் அந்த பாபி டால்க்கே கல்யாணம்லாம் பண்ணி பார்த்துருக்கேன். நிறைய இடத்துல வந்து ஃபீமேல் பீஸ் வச்சுக்கூடாது. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாரோட ஒரு கிராஃப் சைட் பார்த்தீங்கன்னா
அதான் நிறைய குவெஸ்டின் மார்க், நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு. ஸோ அதுக்காகவாச்சு இதை நீங்க பார்த்துட்டு ஒரு ஃபுல்ஃபில்மெண்டோட சீசன் 2 பார்க்கலாம். இந்தியா கிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்கள பத்தி ஒரு 10 வார்த்தையில சொல்றேன். சும்மா நச்சின் நறுக்கணும் உம்முன்னு கும்முன்னு ஐயோ அம்மம்மா அப்பப்பா அப்படின்ற மாதிரி 10 பொருத்தம் பக்கவா இருக்கிற த்ரீ பியூட்டிஸ் கனா காணும் காலங்கள் சீசன் 2 வெல்கம் பண்றோம். வெல்கம் வெல்கம் வெல்கம். நல்லா இருக்கு. அக்ஷதா, அஜித், அபிநயா, தீபிகா, கனா காணும் காலங்கள் சீசன் 2. ஸோ சீசன் 1 சீசன் 2 ஏதாவது டிஃபரெண்ட் இருக்கா அதை ஃபர்ஸ்ட் சொல்லிருங்க. ஒருத்தரும் என்னென்ன இது குடுக்கலாம் அப்படின்றது இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். அப்படி மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். ஐ மீன் எங்க லுக்ல நாங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். இன்வெஸ்ட் பண்ணி ஓகே. சரி, முதல்ல எங்க பசங்களை ஏன் கூப்பிடல? எங்களை மட்டும் கூப்பிட்டுருக்கீங்க? இல்ல இல்ல, அது பசங்களை ஏன் கூப்பிடல அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெக்னிக்கல் சொல்றது, ஆல்ரெடி பசங்களை எடுத்தாச்சு தனியா, சோ பெண்களை தனியா எடுக்கலாம். கனா காணும் காலங்கள் அப்படின்றது ஓகே, நைன்டிஸ்க்கு வந்து ஃபேவரட் ஒரு சீரியல்னு சொல்லலாம். சோ அது வந்து சீரியஸா கன்வே ஆகும் போது ஏதாவது டிஃப்ரெண்ட் எதிர்பார்க்கறீங்களா? டிவியில பாக்குறதுக்கும் போன்ல பாக்குறதுக்கும் ஏதாவது டிஃபரன்சியேஷன்? எனி நினைக்கிறேன். சில பல காரணத்தினால படிக்க மாட்டாலோ அப்படின்னு பயந்து விடல. எனக்கு வந்து ஆக்டிங் அந்த ஒரு விஷயம் நான் பெருசா ஆக்டிங் ட்ரை பண்ணது இல்ல, ஏன்னா காலேஜ் முடிச்சு 6 வருஷம் ஆச்சு. சோ ஆல்மோஸ்ட் எல்டஸ்ட் ஆஃப் தி கேங் தான் நாங்களாம். சோ அந்த இதில் இருக்கும்போது ஐ வாஸ் இன் டு ஸ்பீச் பேத்தாலஜிஸ்ட் நான், அண்ட் அதுலேயே ஒர்க் பண்ணிருந்தேன். அண்ட் இன்ஃப்ளூயன்சிங் அந்த பிரான்ச்சோட ஒர்க் பண்ணுறது, கேம்பெயின்ஸ் அப்படி தான் இருந்தேன். அண்ட் ஏதோ ஒரு நாள் சடனாக வந்து என்னை மீட் பண்ணி பிரவீன் சார் வந்து, நீங்கள் தான் இருக்கியா, சென்னை தான் இருக்கியா, ஆடிஷன் வான்னு கூப்பிட்டது தான். ஸோ எப்படி அது ஷிஃப்ட் ஆச்சு, கரியர் ஷிஃப்ட்னு தான் சொல்லுவேன், அது வந்து மிராக்கிள் மாதிரி நடந்த ஒரு விஷயம். ஸோ அதுலேருந்து லேர்ன் பண்ணிருக்கேன். இப்போ கேள்விப்பட்டீங்க நீங்க ஓகே ஃபைன். மூணு பேர் வச்சிட்டீங்களா? பார்க்கலாமா? நீங்க பாத்துக்கங்க.
ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிக்கும் ஃபர்கானா வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். கண்ணன் ரவி குரூப் பெருமையுடன் வழங்கும் விக்ரம் சுகுமாரன் இயக்கத்தில் சாந்தனு பாக்யராஜ் நடிக்கும் ராவணக்கோட்டம் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.